ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு சட்டசபை தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக அங்கு தொகுதி மறுவரையறை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா ஜூலை 6ஆம் தேதி அங்கு செல்கிறார். மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கி இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. அதன்படி சட்டசபையுடன் கூடிய ஜம்மு காஷ்மீர் சட்டசபை இல்லாத லடாக் என பிரிக்கப்பட்டது. இந்நிலையில் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் அரசியல் கட்சித் தலைவர்களை தில்லியில் அழைத்து பிரதமர் மோடி சில தினங்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினார். அப்போது அங்கு தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தேர்தல் நடத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எனவும் தெரிகிறது.